இது பி ரிலிங் சேனல். இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேன் நம்பரை எப்படி ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணி எடுக்கிறதுங்கிற விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கேன் நம்பர் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்றாங்க. முக்கியமா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இது மாரி நிறைய சர்டிஃபிகேட் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு கேன் நம்பர் ரொம்ப முக்கியம். அதனால ஒவ்வொருத்தரும் என்ன பண்றீங்கன்னா, கேன் நம்பரை ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்து வச்சிங்க. டாபிக் போகிறது மொழி என்னோட சேனலாக ஈசவி தமிழ்நாடு, ஸ்போர்ட்ஸ் மேன் ரியல் ஸ்டோரி, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ரியல் ஸ்டோரி, டெக்னாலஜி, ட்ராவல் வ்ளாகு, பாடி பில்டிங்கு, ஃபிட்னஸ் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, லா ஆஃப் அட்ராக்ஷன், அப்புறம் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நடந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் வீடியோ எடுத்து என்னோடய சேனலில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, வாங்க டாப்பிக்கில் போகலாம். உங்கள்கிட்ட கூகுள் இருந்துச்சுன்னா கூகுள் போய்ங்க, அதில் TNEGA அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சேம் நேமை கிளிக் பண்ணிங்க. இதுமாரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக வெப்சைட்குள்ளே போய்ங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே ரைட் சைடு கீழே வந்தீங்கன்னா சிட்டிசன் லாகின் பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் ரிஜிஸ்டர் பண்ணணும். சிட்டிசன் லாகின் கிளிக் பண்ணுங்கள். இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்க. இந்த கேப்ஸ் அப்படியே டைப் பண்ணிங்க. இங்கே லாகின் வித் மொபைல் நம்பர் இதை கிளிக் பண்ணிங்க. இங்கே உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு பார்த்தீங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ரீசெண்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே உங்கள் பேர் கேட்கும், உங்கள் பேரை வந்து இங்கே கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. இங்கே டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. இங்கே என்ன தாலுகாவோ அந்த தாலுகாவை செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இதுமாரி பேஜ் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்னென்னா, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, இதுமாரி நிறைய சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்க முடியும். நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து இங்கே காட்டும் சரிங்களா. ஆனால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுன்னா, கேன் நம்பரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சா மட்டும்தான் இங்கே காட்டுற எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்க முடியும் சரிங்களா. அதனால் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ப்ரொசீட்னு கொடுத்துருங்க. ப்ரொசீஜர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் முதல்ல இங்கே ரிஜிஸ்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சில டீட்டெயிலாம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயிலாம் வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஃபில்அப் பண்ணிடுங்க. இங்கே உங்கள் ஆதார் ஐடி நம்பர் கேட்டிருப்பாங்க பாருங்கள், இங்கே உங்கள் ஆதார் ஐடி நம்பரை கொடுத்துருங்க. இங்கே அப்ளையன்ஸ் கேட்டிருப்பாங்க, திரு அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. இங்கே அப்ளிங்க நேம் கேட்டிருப்பாங்க, அது இங்கே டைப் பண்ணிடுங்க. இங்கே பாலினம் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இங்கே ரிலேஷன்ஷிப்பு உறவு என்னன்னு கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபாதர் இருந்தால் ஃபாதரு, கார்டியனு, மதர், இதாக ஒன்று செலக்ட் பண்ணிங்க. ஃபாதர் லைவாக இருந்தாங்கன்னா ஃபாதர் செலக்ட் பண்ணிங்க. இங்கே உங்களோட ஃபாதர் நேமை வந்து டைப் பண்ணிடுங்க. இங்கே தமிழில் உங்கள் ஃபாதர் நேமை டைப் பண்ணுங்கள். இங்கே மதர் நேமை வந்து டைப் பண்ணுங்கள். இங்கே தமிழில் உங்கள் அம்மா நேமை டைப் பண்ணிடுங்க. இங்கே ரிலீஜன் கேட்டிருப்பாங்க, நீங்கள் என்ன மதமோ அந்த மதமே கொடுத்துருங்க. இங்கே ஜாதி கேட்டிருப்பாங்க, என்ன ஜாதியோ நீங்கள் கொடுத்துருங்க. இங்கே ஆக்கியூபேஷன் கேட்டிருப்பாங்க, நீங்கள் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, இருந்தால் கொடுங்க, இல்லை நீங்கள் கொடுக்க வேணாம். இங்கே மாநிலம் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இங்கே என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை இங்கே கொடுத்துருங்க. இங்கே என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை இங்கே செலக்ட் பண்ணிங்க. இங்கே தாலுக்கா, இந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை செலக்ட் பண்ணிங்க. இங்கே என்ன கிராமமோ அந்த கிராமத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இங்கே அட்மின் யூனியன் கேட்டிருப்பாங்க, நீங்கள் உங்களோட தாலுக்காவை செலக்ட் பண்ணிங்க. ஸ்ட்ரீட் நம்பர் கேட்டிருப்பாங்க, பிளாக் நம்பரு, உங்களோட போஸ்டல் கோடு, இங்கே வார்டு எனக்கு தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா வேணாம். இங்கே உங்களோட தெருப்பெயர் கேட்டிருப்பாங்க, இங்கே பில்டிங் நம்பர் கேட்டிருப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் உங்களோட ஆதார் ஐடி பார்த்தீங்களா, அதை பார்த்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு இங்கே பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் கரண்ட் அட்ரஸ் வந்து ஃபில்அப் ஆகிடும். இங்கே காண்டாக்ட் டீட்டெயில் இருந்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரீசெண்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை இங்கே டைப் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் டீட்டெயில் கொடுத்தா கொடுங்க, இல்லைனா வேணாம். இது ஒரு வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிங்க, நீங்கள் எல்லா காலத்தையும் வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கிங்க இல்லையான்னு.
கரெக்டாக நீங்கள் செக் பண்ணீங்க. சப்போஸ் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணலாம் கூட, உங்களுக்கு அது ரெட் மார்க்கில் காட்டும், திரும்பி நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் காலத்தை ஃபில்லப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துங்க சரிங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கான ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிங்க, ரிஜிஸ்டர்னு கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து தமிழில் வந்து டைப் பண்ணணும், ஆனால் நான் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன். அதனால் இதை வந்து நீங்கள் கூகுள் இன்புட் டூலில் போய்ட்டு நீங்கள் தமிழில் டைப் பண்ணி அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் ரிஜிஸ்டர்னு கொடுத்துருங்க. இப்போ ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட கேன் நம்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க சரிங்களா. இதுதான் உங்களோட கேன் நம்பர். இப்போது இந்த கேன் நம்பரை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, இன்னும் பல சர்டிஃபிகேட் எப்படிலாம் எடுக்கலாங்கிற விஷயத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ லிங்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டெய்லி யூஸ்ஃபுல்லான வீடியோவை நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். இது பி ரியல் கிங் சேனல். நன்றி.